ஒரு மனுஷன் சத்தியத்தை கேட்கிற பொழுது ஏசப்பா அவன் இருவர் நடுவே இருந்து சத்தியம் சொல்றாருங்க, கேட்கிறாங்க. அந்த சத்தியம் அந்த ரெண்டு சீசர்களுக்கு போய் அவன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அப்படின்னா அவன் இருதயம் சத்தியத்தின்பால் ஒன்றித்துக் கொள்ளுவது, சத்தியத்தோடு ஒன். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க அந்த வெளிப்படை 21:14, நீங்கள் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ வசனத்தின்படியான வாழ்க்கை வாழ்றவங்க தாங்க, அவனுடைய ஆத்மா தான் வாழுங்க. அவங்களுக்கு தான் அந்த ஆத்மாவு தான் நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். நான் யோவான் 14:3 நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிறார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், பிதாவே உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவ, இவர்கள் எல்லாரும் மூவரும் ஒன்றானவங்க. ஒன்றான மெய்தேவனாய் உம்மை விசுவாசிப்பதா? விசுவாசிப்பதுனா அவருடைய இருதயத்தில் விசுவாசம், சத்தியத்திலே விசுவாசம், அதுக்குரிய ஜீவிதத்திலே விசுவாசம், அவருடைய வசனங்களை கற்று கை கொண்டு வாழுகிற வாழ்க்கையில் உறுதியான விசுவாசம், இவர்களை தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். என் மந்தையின் ஆடுகளாக நீங்கள் இருக்கிறபடியோ அவன் 10 வாசிக்கிறோம், என் மந்தையின் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தபடியால் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். ப்ளீஸ் அந்த ஒரு வசனம் வாசிங்க. என் ஆடுகள் என் சத்த 27 வசனம் வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்படின்னு அருமையான கத்திரி பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தை நாடுகளை இராதபடியால் விசுவாசிக்கல, நீ என் மந்தை நாடுகளை இல்லை என் சத்தியத்தையும் கேட்கல, அது மட்டும் நடக்கல. என் ஆடு என் பிள்ளையே கிடையாது, ஆனால் என்னாடுகள் என் சத்து செவி கொடுக்கிறது. பிதாவினால் குமாரனுக்கு என்று தந்தள்ளப்பட்ட அது கடைசி நாட்கள்ல அந்தத்தில் வாழுகிற தேவ சனங்கள், ஆட்டுக்குட்டியான மனைவியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தேவ சனங்கள், அவள்தான் மனவாட்டி என்று வேதம் சொல்லுது. அந்தத்தில் வாழுகிறவர்கள், ஏலாந்தூதன் எக்காலம் ஊதக்கூடிய காலத்தில் வாழுகிற ஆட்டு தேவமயமனை ஆட்டுக்குட்டியான மனைவியாக மனவாட்டி, அவர்களைத்தான் மகிமின் மறுரூபத்திற்கு என்று தேவன் தமது கிருபையை இலவசமாய் கொடுத்து அவர்களைத்தான் நித்திவாசிகளாக ஏற்றுக்கொண்டு அப்படி சிங்காசனத்தை அவரோ கூட அமர செய்கிறவர்கள் தான் என் நாடுகள், என் நாடுகள் என் சத்து செய்தி கொடுக்கிறதே.